பிரேசிலிருந்து சகோதரி லூசியானா கதைக்கின்றேன். இந்த மாதம் மே மாதம் முழுவதும் நாம் பல சகோதர சகோதரிகள் சத்திய யுகத்தை பற்றி பகிர்ந்து கொண்டதை நாம் செவிமடுத்தோம். அவர்களில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பிரதானமான கருத்து, தங்களுக்கு முக்கியமாக இருந்த ஏதாவது ஒரு பிரதானமான கருத்தை பகிர்ந்து கொண்டதை நாம் பார்த்தோம். சிலர் சத்தியுகத்தின் அழகை பற்றி கூறியிருந்தார்கள், அதன் தூய்மையை பற்றி குறிப்பிடுத்திருந்தார்கள். சிலர் உறவு முறைகளை பற்றியும் அதனுடைய ஒத்திசைவை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார்கள். நான் அங்கு அதிகளவில் இணைக்க வருகின்றது எது என்று சிந்தித்து பார்த்தேன். அந்த வைகுந்தத்தை பற்றி இணைக்க வருகின்ற விடயம் என்று சிந்திக்கும் பொழுது அங்கிருக்கின்ற எல்லாமே ஒரு ஒழுங்கு முறையில் நடைபெறுகின்றது. எல்லாமே ஒரு நடைமுறைகளை ஒழுங்காக கொண்டிருக்கின்றது. வித்தியாசமான ஆடைகள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கணங்களிலே கொடுக்கப்படுகின்றன. சட்டம் திட்டம் எல்லாமே சரியாக இருக்கின்றது. அதனுடைய தர்மம், அதன் பிறகு எதிர்காலத்தில் வருகின்ற சட்டங்கள், அங்கிருக்கின்ற சத்தியுகத்தை ஆளுகின்ற எல்லாமே ஒரு ஒழுங்கு முறையில் இருக்கின்றது. நாம் இதனை புரிந்து கொள்ளும் பொழுது சத்திய யுகம் இப்பொழுது இருக்கின்றது. ஏனென்றால் நாம் இப்பொழுதுதான் அதனை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம், அந்த ஸ்திதியை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் செய்கின்ற ஏதோ ஒரு விடயம்தான் இந்த நேரத்திலே எங்களை எதிர்காலத்துக்காக உருவாக்குகின்றது. அது அன்பு, தூய்மையான சட்டங்கள், அதாவது இந்த மாதிரியான ஒழுங்குபடுத்தப்படுகின்ற தன்மைகள் எல்லாமே சத்தியத்துக்கு எங்களை அழைத்து செல்கின்றது. அவை நாம் இப்பொழுது கடைபிடிக்கின்ற ஸ்ரீயமத்தான் நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு சட்டத்திட்டமாக வருகின்றது. ஆன்மீகமான சட்டங்களே ஸ்ரீமத் ஆகும். பாபா எங்களை இதன் அடிப்படையிலே வழிபடுத்தி கொண்டிருக்கின்றார், அல்லது வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நாங்கள் மற்றவர்களோடு எப்படி கதைப்பது, ஒவ்வொரு சங்கமயுகத்தினுடைய கணங்களையும் எப்படி நாங்கள் நடந்து கொள்வது, மற்றவர்களுடன் எப்படி உரையாடுவது, நாங்களின் ஆடை அணிகள் எங்கள் அணிவது, எப்படி நாங்கள் மற்றவர்களோட இயற்கையோடு சம்பாஷிப்பது, இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையுமே இந்த சட்டத்திட்டங்கள் மூலமாக இந்த சத்தியோகத்திலேயே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் எங்களுடைய ஸ்ரீமத் ஆகும். அத்துடன் நான் சுத்தத்தை பற்றியும் நான் அறிந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சத்தியோகத்திலே மிகவும் சுத்தமாக இருக்கும். எங்களுடைய மனதிலேயும் எங்களுடைய எண்ணங்களிலேயும் வெளிப்புறமாக இருக்கின்ற விடயங்களிலும் சுத்தம் இருக்கும். அங்கு இந்த மாதமான அழுக்கு இருக்காண்டு அது இயற்கையும் கூட வந்து எந்த சுத்தம் இல்லாமலும் இருக்காது, கலப்படம் இருக்காது. நாம் அப்படி எந்த வகையான ஒரு விதமான பூச்சி நாசினி எதுவும் பாவிக்காதருடன் பார்க்கும் பொழுது அத்தகைய ஒரு அற்புதமாக இருக்கின்றது. மிக சுத்தமாக இருக்க போகின்றது. அத்தகைய இடத்துக்கு நாங்கள் போகின்றோம் என்றால் நினைக்கும் பொழுதே அற்புதமாக இருக்கின்றது. பாபா இப்பொழுது எங்களுடைய மனதிலே என்ன உருவாக்குகின்ற சொன்ன இந்த மாதிரியான சுத்தமான மனசை உருவாக்கும்படி தான் பாபா உருவாக்கி கொண்டிருக்கின்றார். சத்தியத்திலே நாங்கள் பார்க்கின்ற இந்த நிலைமையானது நாங்கள் இப்பொழுது எவ்வளவு தூரம் ஆத்ம உணர்விலை கொண்டிருக்கின்றோமோ அதைத்தான் நான் அங்கு கொண்டு செல்ல போகின்றோம். எங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அதை நாம் சரியான முறையிலும் அந்த உணர்வுகளைகளையும் எங்கள் மூலமாகவே அந்த உணர்வலைகள் பரவுகின்றது. அவை நாங்கள் அதனை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன மனோநிலையை கொண்டிருக்கின்றோமோ அதுதான் அந்த உணர்வலையாகவும் போகும். எங்களுடைய
எங்களுடைய கண் எங்களுடைய புன்முறுவல் எங்களுடைய நாங்கள் இருக்கின்ற முறை எல்லாமே ஒரு ஒருனுடைய முடிவாக வரப்போகின்றது. சுத்தத்தினுடைய வெளிப்பாடு எவ்வளவு அதிகளவு சுத்தம் இருக்கின்றது, அந்த சுத்தமானது எளிமையுடன் சம்பந்தப்பட்டது. அவை நீங்கள் எல்லாமே அங்கு மிக இலகுவாக இருக்கப் போகின்றது சத்திய யுகத்திலே. என்னென்னு சொன்னால் அங்கு ஆத்ம உணர்வு இருக்கும். பாபாவும் எங்களுக்கு படிப்பிக்கின்றார், நாங்கள் அதனை இப்பொழுது கற்பித்து கொண்டிருக்க நாங்கள் அதனை இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த விடயம் வைகுந்தத்தை பற்றி கவர்ந்த விடயம் அங்கிருக்கின்ற ஒற்றுமை, அது நிச்சயமாக அற்புதமானது. என்னென்னு சொன்னால் அற்புதம் என்று சொல்லும் பொழுது, ஒற்றுமை என்று சொல்லும் பொழுது அங்கே மனிதர்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் வாழப்போகின்றோம். அங்கு ஒவ்வொரு தருமே தனிப்பட்ட முறையிலே ஒற்றுமையாக இருப்போம். எந்த வகையான மனசில் எந்த விதமான பிரிவினையும் இருக்காது. மனமோ அல்லது புத்தியோ எதுவுமே பிரிவினை கொண்டிருக்காது. அத்தகைய ஒரு ஒற்றுமை அங்கிருக்கும். இப்பொழுது நான் எவ்வாறு இதனை விளங்கப்படுத்த, எல்லாமே ஒரு ஒத்திசைவாக நடைபெறும். மனிதர்கள் இயற்கை விலங்குகள் எல்லாவற்றையுமே நாம் பார்க்கும் பொழுது அது அங்கிருக்கின்ற ஆட்சி செய்கின்றவர்கள் அங்கிருக்கின்ற எல்லாருமே ஒற்றுமையாகவே வாழ்வார்கள். ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே நம்பிக்கை, ஒரே நடைமுறை, அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நாம் பார்க்கலாம். அது இப்பொழுது இந்த ஒற்றுமையால் தான் நடைபெறுகின்றது. அது பாபாவுடைய நாங்கள் ஸ்தாபித்து கொண்டிருக்கின்றோம். அது எங்களுடைய உல கடவுளுடன் எங்களுக்கு இருக்கின்ற தொடர்பு. அவை நாம் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை எங்களை உணர்வாக இருக்கின்றோம். அதை நாங்கள் சர்வ வியாபின்னு சொல்கின்றோம். ஆனால் உண்மையில் கடவுளும் நானும் ஒன்றாக இருக்கின்ற உணர்வு இருக்கின்றது. அங்கு பிரிவினையே இல்லை என்பதை உணர்கின்றோம். எவ்வாறு நாங்கள் எல்லோருமே இயற்கையுடைய ஒன்றாக இருக்கின்றோம், மற்றவர்கள் ஒன்றாக இருக்கின்றோம். வித்தியாசமான பிரிவினைகள் எதுவுமே இல்லை. நாங்கள் இப்போ பார்க்கின்ற இந்த வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. அத்தகைய ஒரு அழகான ஒரு நிலைமை இடம். நாங்கள் அதனை எல்லாவற்றையுமே ஒரு புதுசாக உருவாக்குகின்ற உலகத்துக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அது ஒரு முழுமையான சம்பூர்ணமான இடம். அத்துடன் நான் பாபா இந்த காலையில் முரளியில் சொன்னது இந்த காலையில் என்ன சொல்லியிருக்கின்றார், சந்தோஷத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். சந்தோஷம் என்பது நாங்கள் சத்தியுகத்தில் அனுபவம் செய்ய போகின்றோம். நாங்கள் இப்போ என்னத்த சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறோம் என்பது அடிப்படையைத்தான், அதுதான் ஒரு கண்ணாடியாக இருக்கும். நாங்கள் இவ்வளோ சந்தோஷத்தை எதிர்காலத்தை அனுபவம் செய்ய போகின்றோம். ஆகவே நான் இதனை வழங்கப்படுத்துறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கிறதுன்னு சொன்னால் அது திருப்தி என்று சொல்லப்படும். என்ன, நீங்கள் ஏதாவது ஒரு உணர்வு இருந்தால், அது ஏதாவது ஒரு வித்தியாசமான உணர்வு இருந்தால் அது சந்தோஷம். ஆனால் திருப்தி என்று சொல்லும் பொழுது அது எதுவுமே அங்கே குறைவாக இருக்காது. எந்த ஆத்மாவில் எந்த ஆசையும் இருக்காது. வைகுந்தத்தில் இருக்கின்ற ஒரு விதமான சந்தோஷமாக அது இருக்கின்றது. அதுதான் திருப்தி. அவை பாபா எங்களுக்கு படிப்பிக்கின்ற என் முரளியில் என்ன படிப்பிக்கிறார் என்ற, இந்த விடயங்களை அதாவது நாங்கள் என்ன பொருவாக்குகின்றோம் அதை தான் எதிர்காலத்திலே எங்களுக்கு அந்த சம்பூர்ணமான ஒரு முழுமையான ஒரு வீடாக இருக்கும் அல்லது உலகமாக இருக்கும். அங்கு விதமாக அதை இப்பொழுது தான் நாங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது, நெருக்கமாக வருகின்றது. அவை நாங்கள் சோதித்து பார்க்கணும். இவ்வளோ தூரம் நாங்கள் முன்னர் இருக்கின்றோம் மாற்றிருக்கின்றோம் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். ஓம் சாந்தி. Consciously creating a golden world.